அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஒரு கற்சிலையின் இதயம் ஒரு விசுவாசமுள்ள இந்து மனைவியான நான் என் கணவரை பற்றி புகார் செய்ய விரும்பவில்லை ஆனால் அவர் தன் லௌகீகப் போக்கிலிருந்து மாற வேண்டுமென நான் ஏங்குகிறேன் என் தியான அறையிலுள்ள மகான்களின் படங்களைப் பற்றி கேலி செய்வதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என் அருமை தம்பியே நீ அவருக்கு உதவ முடியும் என எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு நீ செய்வாயா என் மூத்த சகோதரி ரோமா என்னை கெஞ்சியவாறு நோக்கினாள் கிரீஷ் வித்யாரத்னா சந்திலுள்ள அவளுடைய கல்கத்தா வீட்டிற்கு நான் சிறிது நேரம் சென்றிருந்தேன் அவள் ஓர் ஆழ்ந்த ஆன்மீக விளைவை என் இளமைப் பருவத்து வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருந்ததனாலும் குடும்ப வட்டாரத்தில் தாயாரின் மரணத்தினால் ஏற்பட்ட வெறுமையை அன்பான முறையில் நிரப்புவதற்கு முயன்றதாலும் அவளுடைய முறையீடு என்னைத் தொட்டது அன்பான அக்கா என்னால் முடிந்ததை நான் அவசியம் செய்வேன் சாதாரணமாக எப்போதும் சாந்தமாகவும் உற்சாகமாகவும் தோன்றும் அவளது முகபாவம் வழக்கத்திற்கு மாறாக கவலையை தெளிவாகக் காட்டியதால் அவளை உற்சாகப்படுத்தும் ஆவலில் நான் புன்சிரிப்புடனேயே இதைக் கூறினேன் ரோமாவும் நானும் சிறிது நேரம் மெளனமாக எங்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டி பிரார்த்தனை செய்தோம் ஒரு வருடம் முன்பாக என் சகோதரி அவளுக்கு கிரியா யோக முறையை உபதேசிக்கும்படி என்னை வேண்டினாள் அதில் அவள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்தாள் என்னை ஓர் உள்ளுணர்வு பற்றியது நான் நாளைக்கு தக்ஷினேஸ்வரம் காளிக்கோவிலுக்குச் செல்லப் போகிறேன் தயவு செய்து என்னுடன் வா உன் கணவரையும் நம்முடன் வரும்படி இசையச்சை அந்த தெய்வீகமான சூழ்நிலையில் அன்னை பராசக்தி அவர் இதயத்தை தொடுவாள் ஆனால் நாம் அவரை அழைத்துச் செல்லும் நோக்கத்தை அவரிடம் தெரிவிக்காதே என்றேன் நான் என் சகோதரி நம்பிக்கையுடன் ஒப்புக்கொண்டாள் மறுநாள் அதிகாலையில் ரோமாவும் அவளுடைய கணவரும் பிரயாணத்திற்கு தயாராயிருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன் எங்கள் குதிரை வண்டி அப்பர் சர்க்குலர் ரோடில் கடகடத்து தக்ஷிணேஸ்வரத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தபொழுது என் அத்தான் சதீஷ் சந்திரபோஸ் குருமார்களின் தகுதியை கேலி செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தார் ரோமா மெளனமாக அழுது கொண்டிருந்ததை நான் கண்டேன் அக்கா உற்சாகமாயிரு நான் ரகசியமாக கூறினேன் உன் கணவருடைய கேலிப் பேச்சுகளை நாம் மதிக்கிறோம் என்ற திருப்தியை அவருக்குக் கொடுக்காதே முகுந்தா ஒரு தகுதியும் இல்லாத மோசடிக்காரர்களை நீ எப்படித்தான் மதிக்கிறாயோ ஒரு சாதுவின் தோற்றமே அருவருப்பாக இருக்கிறதே ஒன்று அவர் ஓர் எலும்புக்கூடு போல ஒல்லியாக இருக்கிறார் அல்லது ஒரு யானையைப் போல புனிதமில்லாத அளவு பருமனாக இருக்கிறார் என்று சதீஷ் சொல்லிக் கொண்டிருந்தார் நான் குலுங்க குலுங்க சிரித்தேன் என்னுடைய இந்த செய்கை சதீஷைக் கோபமூட்டியது ஒரு சிடுசிடுப்பான மௌனத்தில் ஆழ்ந்தார் எங்கள் வண்டி தக்ஷிணேஸ்வரம் ஆலய எல்லைக்குள் நுழைந்தபோது அவர் கிண்டலாக சிரித்தார் இந்த பயணம் என்னை திருத்துவதற்காக போடப்பட்ட திட்டம் போலும் நான் பதில் கூறாமல் திரும்பி விலகியதும் அவர் என் கையை பிடித்தார் அவர்களே நமது மதிய உணவிற்கு கோவில் அதிகாரிகளிடம் சொல்லி தகுந்த ஏற்பாடு செய்து வைக்க மறந்துவிடாதீர்கள் என்றார் அவர் கோயில் புரோகிதர்களிடம் சதீஷ் நேரடியாக பேச்சு வைத்துக் கொள்ள விரும்பவில்லை நான் இப்பொழுது தியானம் போகிறேன் உங்கள் மதிய சாப்பாட்டைப் பற்றி கவலைப்படாதீர்கள் அதை தெய்வீக அன்னை கவனித்துக் கொள்வாள் நான் சுருக்கென்று பதில் கூறினேன் எந்த ஒரு விஷயமும் தெய்வீக அன்னை எனக்காக செய்வாள் என நான் நம்பவில்லை ஆனால் என் சாப்பாட்டிற்கு நீதான் பொறுப்பு சதீஷின் குரல் பயமுறுத்துவதாக இருந்தது காளியின் பெரிய கோயிலின் முன்னால் இருக்கும் முற்றத்தை நோக்கி நான் தனியாகச் சென்றேன் ஒரு தூணின் அருகில் நிழல் படர்ந்த இடமாகப் பார்த்து பத்மாசனமிட்டு அமர்ந்தேன் அப்பொழுது காலை மணி ஏழுதான் என்றாலும் வெகு சீக்கிரத்தில் காலை வெயில் தாங்க முடியாததாகிவிடும் நான் இறை உணர்வில் மூழ்கியதும் உலகம் மறைந்தது காளி மாதாவிடத்தில் என் மனம் ஒன்றியது தக்ஷினேஸ்வரத்தின் இதே கோயிலில் அவள் சிலை மிகப்பெரிய மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரால் விசேஷ பக்தியுடன் ஆராதிக்கப்பட்ட ஒன்று கதறிக் கூப்பிட்ட அவருடைய குரலுக்கு அந்த கச்சிலையாள் அடிக்கடி உயிருள்ள ஜீவனாக வந்து அவருடன் உரையாடியிருக்கிறாள் நான் பிரார்த்தித்தேன் கல்லாகத் தோன்றும் மௌனத்தாயே உன் பிரிய பக்தன் ராமகிருஷ்ணரின் பிரார்த்தனைக்கு செவிமடுத்து நீ ஜீவனுள்ளவளாக ஆனாய் அழுது புலம்பும் உன்னுடைய இப்பிள்ளையின் ஏக்கத்தை நீ ஏன் செவிமடுக்க மறுக்கிறாய் என் பேரார்வம் ஒரு தெய்வீக அமைதியுடன் எல்லையற்று விரிந்தது இருப்பினும் ஐந்து மணி நேரம் ஆன பின்பும் நான் என் உள்மனத்துள் உருவகப்படுத்திக் கொண்ட அம்பாளிடமிருந்து எந்த பதிலும் இல்லாததால் எனக்கு கொஞ்சம் மனத்தளர்வு ஏற்பட்டது சில சமயம் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதில் தாமதமாவது கடவுளின் சோதனையால்தான் ஆனால் உறுதியான பக்தனுக்கு அவன் பிரியமாகக் கொள்கிற எந்த வடிவிலும் அவர் கடைசியாகத் தோன்றுகிறார் இறைப்பற்றுள்ள ஒரு கிறிஸ்துவன் இயேசுவைக் காண்பான் ஓர் இந்து கிருஷ்ணனை அல்லது அன்னை காளியைக் காண்பான் அல்லது அவன் அருவ வழிபாடு செய்பவனாயின் விரியும் ஒளியைக் காண்பான் நான் விருப்பமே இல்லாமல் கண்களைத் திறந்தேன் மதிய நேரத்தில் மூடும் வழக்கப்படி ஒரு புரோகிதர் கோயில் கதவுகளை மூடிக் கொண்டிருந்தார். நான் முன்வாயிலில் தனிமையில் இருந்த என் இடத்தை விட்டு எழுந்து முற்றத்தில் இறங்கினேன் உச்சி வெயிலில் அதன் கருங்கல் தரை தகித்துக் கொண்டிருந்தது என் வெறும் பாதங்கள் கொப்பளித்து வேதனையைத் தந்தன தாயே பராசக்தி நான் மௌனமாக முறையிட்டேன் எனக்கு நீ தரிசனம் தரவில்லை இப்போது நீ இக்கோயிலில் மூடிய கதவுகளுக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டு விட்டாய் நான் என் அத்தானுக்காக உன்னிடம் இன்று ஒரு விசேஷப் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றிருந்தேன் நான் மனத்திற்குள் செய்து கொண்ட விண்ணப்பம் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது முதலில் ஓர் ஆனந்தமான குளிர்ந்த அலை என் முதுகிலும் கால்கள் அடியிலும் இறங்கி எல்லா அசௌகரியத்தையும் நீக்கியது பிறகு நான் அதிசயிக்கும்படி அக்கோயில் மிக விரிந்து பறந்தது அதன் பெரிய கதவு மெல்லத் திறந்த வண்ணம் காளி அன்னையின் உருவத்தைக் காட்டியது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலை உயிர்த்தோற்றம் கொண்டு சிரிப்பு சிரித்தவாறு என்னை வாழ்த்துவது போன்று தலையசைத்தது வர்ணிக்க முடியாத ஆனந்தத்தில் என் உடலெல்லாம் புல்லரிக்கச் செய்தது ஒரு மாய பீச்சாங்குழலால் இழுக்கப்பட்டது போல் என் சுவாச கோஷங்களிலிருந்து மூச்சு வெளியே இழுக்கப்பட்டது என் உடல் அசைவற்றிருந்த போதிலும் உணர்ச்சி இல்லாமல் இல்லை பிறகு என் உணர்வு ஒரு பரவச நிலையில் விரியத் தொடங்கியது என் இடப்பக்கத்தில் கங்கை நதியில் பல மைல்கள் வரை என்னால் தெளிவாகக் காண முடிந்தது கோயிலுக்கு அப்பாலும் தக்ஷிணேஸ்வரத்தின் சுற்றுப்புற பிரதேசங்கள் முழுவதையும் காண முடிந்தது எல்லா கட்டிடங்களின் சுவர்களும் ஊடுருவித் தெரியும்படி மின்னின அவைகளின் மூலமாக ஜனங்கள் வெகு தொலைவில் இங்குமங்குமாக நடப்பதைக் காண முடிந்தது நான் மூச்சற்று இருந்தாலும் என் உடல் அதிசயமான முறையில் அமைதியுற்று இருந்தாலும் நான் என் கைகால்களை நன்கு அசைக்க முடிந்தது பல நிமிடங்களுக்கு கண்களை மூடித் திறந்து பரிசோதனை செய்து பார்த்தேன் இரு நிலைகளிலும் என்னால் தக்ஷிணேஸ்வரத்தின் பரந்த காட்சி முழுவதையும் தெளிவாகக் காண முடிந்தது ஞானப் பார்வை எக்ஸ்ரேவைப் போல் எல்லா பொருட்களையும் ஊடுருவ வல்லது ஞானக்கண் சுற்றளவே இல்லாதவாறு எங்கும் மையமாகவே விளங்குகிறது அம்முற்றத்தின் வெயிலில் நின்று கொண்டிருந்தபோது நீர்க்குமிழி போல் நிலையில்லாத உண்மையில் கனவென்ற உலகத்தில் மூழ்கி மனிதன் வாழ்க்கையை வீணடிக்கும் கடவுளின் தருதலை பிள்ளையாக இருப்பதை தவிர்த்த மாத்திரத்தில் அவன் ஆதி அந்தமில்லாத ஆதிக்கத்தின் பரம்பரை உரிமையை மறுபடியும் பெறுகிறான் என்பதை நான் புதிதாக உணர்ந்தேன் குறுகிய மனிதத் தன்மையால் கட்டுப்படுத்தப்பட்ட மனிதன் தப்பிக்க வேண்டுமென்பது அவசியமெனின் எங்கும் நிறைந்தவனின் தப்பியோடுதலுடன் வேறு எந்த தப்பியோடலையாவது ஒப்பிட முடியுமா தக்ஷிணேஸ்வரத்தில் எனக்கு ஏற்பட்ட தெய்வீக அனுபவத்தில் விசேஷமாக பெரிதான அளவில் இருந்தவை கோயிலும் அன்னையின் உருவமுமே மற்றவை அதனதன் இயல்பான பரிமாணங்களிலேயே தோன்றின என்றாலும் ஒவ்வொன்றும் வெண்மை நீலம் மற்றும் வானவில்லின் நிறங்களாலான மென்மையான ஒளிவட்டத்திற்குள் ஒளிர்ந்தன என் உடல் வானவெளியால் உருவாக்கப்பட்டது போல் மிதப்பதற்குத் தயாராயிருந்தது என்னை சுற்றியுள்ள ஸ்தூலமான சூழ்நிலையை முற்றும் உணர்ந்தவாறு நான் சுற்றிலும் பார்த்துக் கொண்டு அப்பரவச நிலையின் தொடர்பை விடாமல் சில அடிகள் நடந்தேன் அக்கோயிலின் சுவர்களுக்குப் பின்னால் ஒரு புனிதமான பில்வமர முட்களைகளுக்கு அடியில் திடீரென என் அத்தானைக் கண்டேன் நான் முயற்சி செய்யாமலேயே வெகு சுலபமாக அவருடைய எண்ணங்களின் போக்கை தெளிவாக உணர முடிந்தது தட்சிணேஸ்வரத்தின் தெய்வீக சூழ்நிலையில் அவரது மனம் கொஞ்சம் உயர்ந்திருந்தாலும் இன்னும் என்னைப் பற்றி தவறாகவே எண்ணியவாறிருந்தது நான் பராசக்தியின் திவ்ய ரூபத்தை நோக்கி நேராகத் திரும்பினேன் அன்னை பராசக்தி நான் துதிக்கலானேன் என் அக்காவின் கணவரை ஆன்மீக வழியில் திருப்ப மாட்டாயா இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்த அந்த திவ்ய உருவம் கடைசியில் பேசியது உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் நான் மகிழ்ச்சியுடன் சதீஷை நோக்கினேன் ஏதோ ஒரு திவ்ய சக்தி செயல்படுவது உள்மனத்திற்கு தோன்றியது போல் தரையில் உட்கார்ந்திருந்த அவர் ஆத்திரத்துடன் எழுந்தார் நான் அவர் கோயிலுக்குப் பின்னால் ஓடி வருவதைப் பார்த்தேன் அவர் தன் முட்டியைக் குலுக்கியவாறு என்னை நோக்கி வந்தார் எல்லாவற்றையும் தழுவிய அக்காட்சி மறைந்தது நான் பராசக்தியின் திவ்ய ரூபத்தைக் காண முடியவில்லை கோயில் அதன் ஊடுருவும் தன்மையை இழந்து அதன் சாதாரண பரிமாணங்களை மீண்டும் பெற்றது மறுபடியும் என் உடல் அக்கடுமையான வெயிலில் வதங்கியது நான் முன்வாசலில் நிழலிற்கு குதித்தோடினேன் சதீஷும் கோபத்துடன் என்னைத் தொடர்ந்தார் நான் என் கடிகாரத்தை நோக்கினேன் மணி ஒன்றாகியிருந்தது அந்த தெய்வீகக் காட்சி ஒரு மணி நேரம் நீடித்திருந்தது முட்டாள் பயலே என் அத்தான் கத்தினார் கால்களை குறுக்காகவும் கண்களை கோணலாகவும் வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு நீ மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டிருந்தாய் நான் உன்னை கவனித்துக் கொண்டு முன்னும் பின்னுமாக அலைந்து கொண்டிருந்தேன் நம் சாப்பாடு எங்கே கோயிலும் இப்போது முடியாகிவிட்டது நம்மை பற்றிக் கோயில் அதிகாரிகளிடம் நீ சொல்லி வைக்க தவறிவிட்டாய் நம் மதிய சாப்பாட்டிற்கு ஏற்பாடு செய்ய மிகவும் நேரமாகிவிட்டது பராசக்தியின் முன்னிலையில் நான் அடைந்த பரவச நிலை இன்னும் என்னுள் நீடித்திருந்தது நான் அன்னை பராசக்தி நமக்கு உணவளிப்பாள் எனக் கூறினேன் முதலும் கடைசியமாக சொல்லுகிறேன் சதீஷ் சத்தம் போட்டார் முன்னேற்பாடு எதுவுமில்லாமல் உன் அன்னை பராசக்தி நமக்கு இங்கு உணவளிக்கிறாளா என்று நான் பார்க்கிறேன் அவர் சொல்லி முடிக்கக்கூட இல்லை கோயில் புரோகிதர் ஒருவர் முற்றத்தைக் கடந்து எங்களுடன் சேர்ந்து கொண்டார் மகனே அவர் என்னை நோக்கிக் கூறினார் நீ தியானத்தில் இருக்கும் பொழுது உன் முகத்தில் திவ்ய தேஜஸை கவனித்தேன் காலையில் உங்கள் குழு வந்ததையும் கண்டேன் உங்களுக்கு வேண்டிய அளவு மதிய உணவை தனியாக எடுத்து வைக்க வேண்டுமென்று எனக்கு விருப்பம் ஏற்பட்டது முன்பே கோரிக்கை செய்யாதவர்களுக்கு ஆகாரம் அளிப்பது கோயிலின் சட்டத்திற்கு எதிரானது ஆனால் உன் விஷயத்தில் நான் அதைத் தளர்த்திவிட்டேன் நான் அவருக்கு நன்றி கூறிவிட்டு நேராக சதீஷின் கண்களை நோக்கினேன் அவர் உணர்ச்சிக் கொந்தளிக்க தம் பார்வையை மௌனமான வருத்தத்துடன் தாழ்த்திக் கொண்டார் எங்களுக்கு பிரமாதமான விருந்து பருவமில்லாத காலத்திய மாம்பழங்கள் உட்பட பரிமாறப்பட்ட பொழுது என் அத்தானுக்கு பசி மிகக் குறைவாக இருந்தது என்பதை நான் கவனித்தேன் அவர் எண்ணமென்ற கடலில் மூழ்கி குழப்பமடைந்திருந்தார் நாங்கள் கல்கத்தாவிற்கு திரும்பும் பயணத்தில் சதீஷ் மென்மையான பாவத்துடன் அவ்வப்பொழுது என்னை கெஞ்சிய பார்வையுடன் பார்த்தார் ஆனால் சதீஷுடைய சவாலுக்கு விடையளிக்கும் விதத்தில் புரோகிதர் எங்களை சாப்பிட அழைத்த மறுகணத்திலிருந்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அடுத்த பிற்பகல் நான் என் சகோதரி வீட்டிற்குச் சென்றேன் அவள் பிரியத்துடன் என்னை வரவேற்றாள் அருமை தம்பி அவள் ஆனந்தக் கண்ணீருடன் கூறினாள் என்ன அற்புதம் நேற்று மாலை என் கணவர் என் முன் வெளிப்படையாகவே அழுதார் அன்புள்ள தேவி உன் சகோதரனின் இந்த சீர்திருத்த திட்டம் ஒரு பெரிய மாறுதலை செய்தது குறித்து நான் சொல்லனா மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உனக்கு செய்த அநியாயங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்யப் போகிறேன் இன்றிரவிலிருந்து நம் பெரிய படுக்கை அறையை பிரார்த்தனை செய்ய மட்டுமே உபயோகிப்போம் உன் சிறிய தியான அறை நம் படுக்கையறையாக மாற்றப்படும் உன் சகோதரனை கேலி செய்தேனே என்று நான் உண்மையாகவே வருத்தப்படுகிறேன் நான் வெட்கக்கேடான முறையில் நடந்து கொண்டதற்காக நான் ஆன்மீக வழியில் முன்னேறும் வரையில் முகுந்தனிடம் பேசாமலிருந்து என்னை தண்டித்துக் கொள்ளப் போகிறேன் இப்போதிலிருந்து தீவிரமாக தெய்வீக அன்னையை நாடுவேன் என்றாவது நான் அவளை நிச்சயம் கண்டே தீர வேண்டும் என்றார் பல வருடங்களுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நான் டில்லியில் சதீஷைக் காணச் சென்றிருந்தேன் அவர் ஆத்ம சாதனையில் வெகுதூரம் முன்னேறி அன்னை பராசக்தியின் தரிசனத்தின் அருளும் பெற்றிருந்ததைக் கண்டு நான் மற்றற்ற மகிழ்ச்சியடைந்தேன் நான் அவருடன் தங்கியிருந்தபொழுது ஒவ்வொரு இரவின் பெரும் பாகத்தை அவர் ரகசியமாக ஆழ்ந்த தியானத்தில் கழிப்பதைக் கண்டேன் ஆனாலும் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் மேலும் பகலில் காரியாலயத்தில் வேலையிலும் ஈடுபட்டிருந்தார் என் அத்தானுடைய வாழ்நாள் இனி அதிகமில்லை என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது ரோமா என் மனதை புரிந்து கொண்டு விட்டாள் அருமை தம்பி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் கணவர் உடல் நலமில்லாமல் இருக்கிறார் ஆனாலும் ஓர் இந்து பத்தினியைப் போன்று நான்தான் முதலில் இறப்பேன் இதை நீ தெரிந்துகொள் அதற்கு அதிக காலம் ஆகாது என்றாள் அவளுடைய தீய நிமித்த சொற்களைக் கேட்டு நான் திடுக்கிட்டேன் எனினும் அதன் கடும் உண்மை எனக்கு புரிந்தே இருந்தது அவளுடைய முன்னறிவிப்பின்படியே பதினெட்டு மாதங்கள் கழித்து என் சகோதரி இறந்தபொழுது நான் அமெரிக்காவில் இருந்தேன் என் கடைசி தம்பி விஷ்ணு பிறகு எனக்கு விவரங்களை கூறினான் ரோமாவின் மரணத்தின் போது அவளும் சதீஷும் கல்கத்தாவில் இருந்தார்கள் விஷ்ணு கூறினான் அன்று காலை அவள் மணப்பெண்ணைப் போல பிரமாதமாக உடையணிந்திருந்தாள் என்ன இன்று விசேஷ அலங்காரம் சதீஷ் விசாரித்தார் உலகில் இன்றுதான் நான் உங்களுக்கு கடைசியாக சேவை செய்யும் நாள் ரோமா பதிலளித்தாள் சிறிது நேரம் கழித்து அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது அவளுடைய மகன் அவசரமாக மருத்துவ உதவிக்காகப் பொழுது அவள் கூறினாள் மகனே என்னை விட்டுப் போகாதே அதனால் ஒன்றும் பிரயோஜனமில்லை டாக்டர் வருவதற்குள் நான் போய்விட்டிருப்பேன் பத்து நிமிடங்களுக்குப் பிறகு பக்தியுடன் தன் கணவரின் பாதங்களைப் பற்றியவாறு ரோமா முழு நினைவுடன் மகிழ்ச்சியாக தன் உயிரை எந்த உபாதையும் இல்லாமல் விட்டாள் தன் மனைவியின் மரணத்திற்குப் பிறகு சதீஷ் மிகவும் தனிமையடைந்து விட்டார் விஷ்ணு தொடர்ந்தான் ஒருநாள் நானும் அவருமாக சிரித்துக் கொண்டிருக்கும் ரோமாவின் படத்தை கொண்டிருந்தோம் நீ ஏன் சிரிக்கிறாய் சதீஷ் திடீரென்று அவர் மனைவி அங்கு இருப்பது போன்று கூவினார் எனக்கு முன் போவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டதில் நீ சாமர்த்தியமாக இருந்தாய் என நீ நினைக்கிறாய் நீ என்னிடமிருந்து வெகுநாள் தனித்திருக்க முடியாதென்பதை நிரூபிக்கிறேன் சீக்கிரமே நான் உன்னுடன் சேர்ந்து கொள்வேன் இந்தச் சமயம் சதீஷ் உடல்நிலை முழுவதும் தேடி அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார் ஆயினும் அந்த போட்டோவின் முன்பு அவருடைய அதிசயமான குறிப்புரைக்குப் பின் சீக்கிரமே வெளிப்படையான காரணம் இன்றியே அவர் மரணமடைந்தார் இவ்வாறு தீர்க்க தரிசனமாக எனது அன்பிற்குரிய சகோதரி ரோமாவும் சாதாரண உலகப்பற்றுள்ள மனிதனாக இருந்து தக்ஷிணேஸ்வரத்தில் மௌனமான யோகியாக உருமாற்றம் செய்யப் பெற்ற அவளது கணவர் சதீஷும் உயிர் துறந்தனர்